எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை எஃப்சி விசஸ் பெங்களூர் எஃப்சி அந்த மேட்சுடைய ரிவ்யூ தான் இது, ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் நைட் தான் சென்னை எஃப்சிக்கும் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கும். பட் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். இயர்லி ஸ்டேஜஸில் இந்த மாதிரியான லாஸஸ் வர்றது ரொம்பவே அக்செப்டபுள். இந்த மாதிரியான லாஸஸ்லேருந்து தான் பாடம் கற்றுக்க முடியும். இந்த தோல்வியிலேருந்து மீண்டு வரத்துக்கு சபா லாஸ்லோட பிளேயர்ஸ் இருக்காங்க, டாக்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான லாஸஸ் முதல்ல வர்றதுனால மிடில் பார்ட்லேயும் லேட்டர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பிளேயர் கான்ஃபிடன்ஸ் குறையாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்சை சென்னை எஃப்சி தோத்ததுக்கு ரெண்டே காரணம், ரெண்டு பேர் தான் காரணம். அது ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆஷிக் குருனியன், இன்னொன்று ரெஃப்ரி. ஆஷிக் குருனியன், என் முன்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா நான் உங்களை எந்த வார்த்தை சொல்லி திட்டுவேன்னு தெரியாது. நீங்கள் ஃபுட்பால் ஆடுறீங்களா இல்லை அடுத்தவங்க காலை உடைக்க ஆடுறீங்களா? ஸோ கரெக்டாக தாப்பா இன்ஜூர்ட். அந்த தாப்பா இன்ஜூர்ட் ஆனதும் சென்னை எஃப்சிட்ட இந்த மொமெண்டம் அப்படியே போயிடுச்சு. ஏன்னா கிரிவலரும் மட்டும்தான் பாலை அட்டாக் எட்டுனு போகிறாரு. ஃபஸ்ட் ஆஃபில் அதுவும் சொல்லவே வேணாம் சென்னை எஃப்சி. ஐயோ இஸ்மாவா, தயவு செய்து இஸ்மா, என்ன சொல்கிறது உங்களை? ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு பெரிய ஓப்பனர், ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனர் மாதிரி ஒரு நல்ல கேம் ஆடினீங்க. செகண்ட் மேட்ச் அப்படியே கம்மியாச்சு. இந்த மேட்ச் அதை விட கம்மியாயிடுச்சு. ஒரு நல்ல சான்சஸை ஓப்பனாக நீங்கள் ட்ரிபிள் பண்ணி போயிருந்தால் நிச்சயமாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் கோலாக, ஆனால் உங்களால் பண்ண முடியல. ஸோ இஸ்மா மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆன மாதிரி இருக்கார், கொஞ்சம் டயர்டான மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே காட்டுறாரு. ஸோ ப்ளீஸ் சபா லாஸ்டில் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், அடுத்த மேட்ச் ஃபட்டுலோவை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அவருக்கு டைமிங், பிளேயிங் டைம் கொடுத்தா நிச்சயமாக அவரால் பண்ண முடியும். ஏன்னா சப்ஸ்டியூட்டாக வரதுனாலே அவரால் எக்கச்சக்கமான இம்பேக்ட் கொடுக்க முடியுது. நிச்சயமாக அவர் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல கேம் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ரெஃப்ரி பெனால்ட்டி கொடுத்துருக்கணும், ஹேண்ட்பால் கிளியராக தெரிஞ்சுது, அதுவும் ஒன்று. ஸோ இதான் இந்த மேட்ச் நடந்தது. ரிவ்யூ வேறு பண்ண சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபட்டுலோ ஸ்டார்ட் பண்ணாது ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இஸ்மா ஓகே, போன மேட்ச் தான் நல்லா ஆடலை, இந்த மேட்ச் நல்லா ஆடுவார் அப்படின்ட்டு பார்த்தா ஆஹா. அதுவும் ஆஷிக் குருனியன் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி செயல், ஒரு சென்னை எஃப்சி ஃபேனுக்கு நீங்கள் அவர் முன்னாடி நின்னீங்கன்னா சத்தியமாக புலையர் புலையர்னு அறிவாங்களோ இல்லை கெட்டவத்தில் திட்டவங்களோ தெரியாது. அந்த லெவலில் ஒரு சென்னை எஃப்சி ஃபேனுடைய மனசையும் அந்த ஒரு செயல் காயப்படுத்தியிருக்கு. தாப்பாவை செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த கேம்லேயே தெரிஞ்சுது. மொமெண்டமே போயிடுச்சு. என்ன சொல்கிறது, கேம் முடிஞ்சு போச்சு. கோச்சாலையும் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவரால் முடிஞ்ச வரைக்கும் அட்டாக்குக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தாரு சப்ஸ்டியூட் வச்சு. பட் பிளேயர்ஸ் அவங்க ரெடியாக இல்லை. ஸோ டிஃபென்ஸ் உண்மையிலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஃபென்ஸை விட இந்த மேட்சில் ரெண்டு ஆஃப்லையும் நான் இருந்தேன், நான் நல்லா ஆடினேன்னு ஒருத்தரை சொல்லணும்னா நிச்சயமாக விஷால் கெய்த்துங்க. சூப்பராக ஆனார். இன்ஃபேக்ட் அவரால் இப்படிலாம் சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி அவருக்கு ஒரு நல்ல நாள். பட் பெனால்ட்டி அவர் அது ட்ரை பண்ணார், கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ட்ரை பண்ணார். பட் அது சேவ் பண்ண முடியாத ஒரு பெனால்ட்டி தான். ஸோ நம்ம விஷால் கேத்த எதுவுமே சொல்ல முடியாதுங்க. டிஃபென்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. சென்டர் பேக்கும் சரி, செரியும் சரி, ரீகனும் சரி, ரொம்பவே அருமையாக பண்ணாங்க. செரி வந்ததுக்கப்புறம் அந்த அட்டாக்கிங்க்கு உள்ளே ஏறி ஏறி போய் கிராஸ் போடுறது, பாஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான பாதி சாங்தேக்கு இந்த பாதி வேலையை குறைச்சார். ஸோ சாங்தே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்பப்போ நல்லா ஆடிட்டு இருந்தார். செகண்ட் ஹாஃபில் ஒருக்கே நல்லா ஆடுறாருப்பான்னு நம்ம நினைக்கும் போது சொதப்புறாரு. என்ன சொல்கிறது அப்படின்ட்டு தெரில. ஸோ டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ் தாப்பா இன்ஜூர்ட், அதுக்கப்புறம் எட்வின் வந்தவுடனே செகண்ட் ஹாஃபில் ஒரு பெனல்ட்டி, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு மேட்ச் அப்படி தான். இஸ்மா பேச வேணாம், இஸ்மாவுக்கு பதிலாக தாய்சிங் இந்த அளவுக்கு நல்லா ட்ரிபிள் பண்ணிட்டு போவாருங்க. ஒரே வார்த்தை, இஸ்மாவுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு 60th minute அப்புறமா வந்து ஒரு ஃப்ரெஷ் லெக்காக கோல் அடிக்கலாமே தவிர அவரால் கேரி பண்ணிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது இப்போது கணிக்கிறது கஷ்டம். ஸோ கிரிவல்லாரோ வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரில. மேபி கேப்டன்சி ப்ரெஷராக, இல்லை அவர் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகலையா அப்படின்னு தெரில. ஸோ எப்போ அவர் வந்து பேக் ஆஃப் த நெட்டை ரீச் பண்ணுறாரோ
அப்போயிலேருந்து தான் அவருடைய ஆட்டம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் அவரும் அதுக்காக ட்ரை பண்ணுறாரு, பட் எதுவும் சிக்க மாட்டேங்குது. ஸோ ஜேக்கப் போன மேட்ச் பெனால்ட்டி விட்டார்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே உட்கார வைங்க, வெளியே உட்கார வைங்கன்னு சொன்னார். அவருக்கு சப்ளையும் போட மாட்டுறாங்க, அவரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஓகே, ஒரு சில கேம்ஸ் ஆகிடுச்சு, ஒரு மூணு கேம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தவறுகளை குறைக்கணும் சென்னை எஃப்சி. ஸோ அவ்வளோதான் சென்னை எஃப்சி பக்கம். பெங்களூர் எஃப்சி என்ன சொல்கிறது, வாங்க நாங்கள் வந்து பிஎஃப்சி இல்லை WWFC அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கமெண்ட்ஸ் கூட நான் பார்த்தேன். அதாங்க அதான் அவங்க ஆட்டம். என்ன சொல்கிறது, கிளைட்டன் சில்வா ஓகே நல்லா ஆடினாங்கப்ப அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுனில் சேத்ரி நல்ல பெனால்ட்டி, எல்லாமே மிஸ்டேக்கில் தான் நடந்தது. பட் நமக்கும் ஒரு கோல் கிடச்சிருக்க வேண்டியது. ஏன் சென்னை எஃப்சி இந்த மேட்சில் அட்லீஸ்ட் ஒரு மூணு கோலோ அடிச்சிருக்கலாம், அவ்வளோ சான்சஸ் கிடச்சிது. இன்ஃபேக்ட் டிஸ்மாக்கு ஃபஸ்ட் கேம் ஜம்ஷத்பூர் எஃப்சிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கோல் அடித்தார். அதுக்கப்புறம் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி அகேன்ஸ்டாக கோல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் அவருக்கு கிடச்சிது, அதையும் மிஸ் பண்ணார், இங்கேயும் மிஸ் பண்ணார். ஸோ இஸ்மா மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி பேச முடியாது. ஒட்டு மொத்தமாக டீமில் ஒரு சில முக்கியமான முடிவுகளை ஷபா லாஸில் எடுத்தாகணும். பெங்களூர் எஃப்சியோட மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. டீமாஸாக இருக்கட்டும், எரிக்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் பெங்களூர் எஃப்சி இந்த கேமை கொஞ்சம் சென்னை எஃப்சிட்டேருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா சென்னை எஃப்சியோட செகண்ட் ஹாஃப் மெயினாக இந்த மேட்சோடைய ஒரு தத்துவமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சியோட செகண்ட் ஹாஃபை பற்றி தான் பேசணும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எங்கேயோ போனோம் எங்கேயோ ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த பெனால்டி கோல் அடித்ததுக்கப்புறமா கேமை எப்படியாவது நம்ம ஈக்குவலைஸ் பண்ணியாகணும் இல்லைனா லீட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு அப்போ தான் சென்னை எஃப்சி பிளேயர்ஸ்ட்ட வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிராசஸ் வந்து இந்த விங்கிலேருந்து அந்த விங்குக்கு மாறி மாறி போயிட்டே இருந்தது, ரெண்டு விங்கிலேருந்தும் அட்டாக் போய்கிட்டே இருந்தது. சைமில்டேனியஸாக இந்த விங்கு ரெண்டு பேரும் ஆக்டிவாக இருந்தாங்க. உண்மையிலுமே இனஸ் இப்போவிச் தன்னால் டிஃபென்ஸில் என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணார். அதை மிஞ்சி அட்டாக்கில் என்னால் நான் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நல்ல ட்ரைஸ் எல்லாமே பண்ணார். பட் ஹார்ட் லக், இந்த மாதிரியான கேம்ஸ் நான் உண்மையிலுமே சொல்ல போனால் இந்த மாதிரியான தோல்விகள் வந்து முதல்ல வந்துருச்சுன்னா ஒரு டீம் வந்து என்னெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து மிடில் அதாவது டோர்னமெண்ட் போயிட்டுருக்கும்போது நடுப்பாதியில் இல்லைனாக முடிய போகிற சமயத்தில் கடைசியில் வந்தாலோ அப்போ போயிட்டு நம்ம காம்பினேஷன் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே வரதுனால நமக்கு டைம் இருக்குது, சேஞ்ச் பண்ணலாம், ஏதாவது கிளிக் ஆகும், அதை வச்சு கண்டினியூ பண்ணலாம். நடுப்பாட்லேயோ இல்லை கடைசிலையோ வந்தால் பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸ் குறையும், எல்லாமே டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தோல்விங்கிறது நிச்சயமாக ஓகே பரவாயில்ல, இதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்னொரு கேம் அவங்களுக்கு இருக்குது நமக்கும் அவங்களுக்கும், ஸோ அப்போ வந்து பழி தீர்த்துக்கலாம். ஸோ நல்லாரும் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க, ஒரு கேம் தான் விட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த போட்டிகளில் அதை சரி பண்ணிக்கலாம். பட் சபா லாஸ்லோக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது, நிச்சயமாக இந்த டீமை சம் மைனர் சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா சாங்தே நீங்கள் கிராஸஸ் சரி ஓகே அதை விட்டுறலாம், அடுத்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருக்கும்னு நம்புவோம். நம்மளும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.